ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா, நான் வந்து ஒரு எம்ப்ராய்டரி மிஷின் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மிஷின் வச்சுருந்தேன், அது வந்து கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணேன், நல்லா யூஸ் பண்ணேன். அது வந்து பிரதரில் எக்ஸல் 2600i அந்த மாடல் வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் அதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த மிஷின் வந்து தைக்கவும் பண்ணும், அதே மாதிரி எம்ப்ராய்டரியும் போடும். இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி தான். இது வந்து SC630 மாடல். இதுலவே வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க, இன்பில்டாகவே வரும். நம்ம வந்து அதுலேருந்து எதாவது செலக்ட் பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம வந்து இதுலேருந்து எதை வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ் அவங்களே வச்சுருக்காங்க. எம்ப்ராய்டரி நம்ம பண்ணுறோன்னா இது வச்சுக்கணும், சாதா ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம். சும்மா நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணிடணும். இந்த ரெகுலர் மோட் நம்ம அட்டாச் பண்ணதும் இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வரும். இதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளவு விட்த்துக்கு மாற்றணுமோ அது மாதிரி மாற்றிக்கலாம். அப்புறமா வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது இதிலவே. அப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஸ்டைலாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸும் நிறைய வச்சுருக்காங்க. அது மாதிரி கொஞ்சம் நிறைய வருது. இதில் வந்து நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் இருக்குது, நான் ட்ரை பண்ணினேன். இதெல்லாம் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சை வந்து அது போட்டுரும். அதுக்கப்புறமா இதுலவே வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய டிசைன்ஸ் இருக்கும். நமக்கு வந்து ஆன்லைனில் வந்து நிறைய ஃப்ரீ டிசைன்ஸ் இருக்கும், அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை காமிக்கிறேன். இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணவல டெரேரியம், அதுதான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து நடுவில் ஒரே ஒரு வாட்டி தான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணேன், அதுக்கப்புறமா இந்த மூடி எடுக்கவும் இல்லை, தண்ணி ஸ்ப்ரே பண்ணவும் இல்லை, அப்படியே இருக்குது, நல்லாயிருக்கு. அங்கேருந்து கொஞ்சம் வெளிச்சம் வரதுனால அதுவே போதும், அதனால் வந்து கொஞ்சம் ஜன்னல் பக்கத்தில் வச்சுருக்கேன். நம்மளோட எம்ப்ராய்டரி டிசைன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா embroiderydesigns.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இதே மாதிரி ஆன்லைனில் நிறைய பேஜஸ் இருக்குது. நமக்கு வந்து ஃப்ரீ டிசைன்ஸ் வேணும்னா நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து PES வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டவுன்லோட் கொடுத்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக அப்படியே நம்ம வந்து பென் ட்ரைவில் காப்பி பண்ணிக்கலாம். மவுஸ் இருக்கா பார்க்கலாமா? பிங்க் மவுஸா? பிங்க் மவுஸ் எங்கடா இருக்கும்? குண்டு மவுசா? இதுவா? இதுவாடா? குண்டு மவுசா? கியூட்டி பையா. இங்கே சைடில் வந்து பென்ட்ரைவ் போடுறதுக்கு தந்திருப்பாங்க, அதில் போட்டுட்டு இது வந்து செலக்ட் பண்ணிட்டா போதும். அப்புறமா இதில் வந்துடும், நம்ம என்னென்ன டிசைன்ஸ் வச்சுருக்கோமோ அது இங்கே வந்துடும். அதுலேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே போட்டுடலாம். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஹனிபி போடுறோம் அப்படின்னா அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். எந்த சைடில் வைக்கணும், இல்லை வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சைஸை வேணுன்னா கூட நம்ம மாற்றிக்கலாம். குட்டியாக வேணும்னா நம்ம வந்து சின்னது பண்ணிக்கலாம், பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எம்ப்ராய்டரின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து என்னென்ன கலர் நூல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காமிக்கும். நம்ம வந்து இதே கலர் கொடுக்குறதுனாலும் ஓகே, இல்லை நமக்கு வந்து விருப்பப்பட்ட கலர் கூட கொடுக்கலாம். மொத்தத்தில் 4 கலர் நூல், இது வந்து மொத்தத்தில் 32 நிமிஷம் போடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளூ கலர் 019 கலர் வந்து நம்ம அதே கலர் கொடுக்குறதுனாலும் ஓகே, அப்படி இல்லை நம்ம வந்து நம்ம விருப்பப்பட்ட கலர் கூட கொடுக்கலாம். அது வந்து இந்த அது வந்து இங்கே போடுது, இது வந்து 9 நிமிஷம் போடும். அதுக்கப்புறமா அந்த ப்ளூ கலர் நூலை மாற்றிட்டு நம்ம வந்து எல்லோ கலர் நூல் கொடுக்கணும், அது வந்து 14 நிமிஷம் போடும். அந்த மாதிரி ஒரு ஒரு கலராக நம்ம வந்து மாற்றிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது போட ஆரம்பிச்சிடும். இதில் வந்து நமக்கு இந்த நூல் மாற்றுறது மட்டும்தான் வேலை, வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம செட் பண்ணிவிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு போட்டுரும். ஆனால் ஒரு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கணும், அவ்வளோதான். நூல் மாற்றுறது வந்து எல்லா மிஷினுக்கும் இருக்கோல்ல, அதே சேம் தான். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம இந்த நூலை வச்சுட்டு அவங்களே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இங்கேருந்து இங்கே அப்படியே கீழே வந்துட்டு அப்புறமா இந்த இதுக்குள்ளே போகணும். போயிட்டு இது வந்து செல்ஃப் த்ரெட்டிங்காக நம்ம வந்து இங்கே வச்சுட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ஊசிக்குள்ளே நூல் போயிடுது. கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ஊசியில் நூல் கோர்க்கிறது தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த பட்டனை மட்டும் இப்படி பண்ணிட்டா போதும், இங்கேருந்து நூல் வந்து அங்கே கோர்த்துரும், அவ்வளோதான். இதை வந்து நம்ம பிடிச்சிட்டா போதும். இப்படி பண்ணிட்டோம்னா அங்கே போய் நூல் கோர்த்துருது. இதை வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணி வைக்கணும், இல்லைனா அது மூவ் ஆகிட்டு இருக்கோம்ல, அதனால் கீழே வந்து இன்டர்ஃபேஸிங் மாதிரி ஒரு இது வைக்கிறாங்க. நம்ம வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டிஃபாக இருக்கும். ஆனால் இந்த துணி வந்து இந்த நல்ல திக்கான துணி தான், அதனால் நான் வைக்கலை. ப்ளூ போட்டு முடித்ததுக்கப்புறமா
நான் வந்து yellow கலர் நூலும் பாபினும் மாத்திருக்கேன். yellow கலர்ல மாத்திட்டு yellow கலர் வந்து ஒரு 14 நிமிஷம் போடும். அதுக்கப்புறமா black color நூல் மாத்திருக்கேன். அப்படியே கண்ணு மூக்கு கொம்பெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா cheeks-க்கு வந்து pink color. அதோட முடிஞ்சிரும். இந்த ரிசை யார் தச்சாங்க? அம்மா. நானே. போஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன போட போகுது அப்படினா அதோட tail side தான் ஃபர்ஸ்ட் போட போகுது. அது இங்க காமிக்கும். Tough day, yeah. அப்படி என்ன வேலை பண்ணிட்டீங்க நீங்க? Tough day means a tough pillow. A mouse pillow. Mouse? This is a tough case. நம்ம வந்து இங்க இருக்கணும் அவசியம் இல்ல. 2 நிமிஷத்துல வந்து இந்த கலர் முடிஞ்சிரும். அதுக்கு அப்புறமா நம்ம கலர் மாத்திட்டு 8 நிமிஷம் வந்து அந்த கலர் அது வந்து போடும். அதுக்கு அப்புறம் நம்ம வந்தா போதும். அதனால நம்ம வந்து gap விட்டு விட்டு பண்ணிக்கலாம். அதுவே வந்து கட் பண்ணிரோம். அதனால இந்த கலர் போட்டாச்சு. So, now we cut எடுத்துட்டோம் அப்படினா அதுவே கட் பண்ணி வச்சிரோம். Go 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 How much minutes now? 17 minutes. Go. Mm-hmm. Boring. Boring. Mouse, hedgehog, and Maria. That's a miracle. That's a miracle. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிசைன்ஸ் போட போறேன். சின்னதா ஒரு பில்லோ மாதிரி பண்ணலாம் அப்படினு. நான் வந்து இந்த இது செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன பன்னி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட். அடுத்தது red color வந்து இந்த இதுக்கு 3 minutes போடுவோம் அப்படினு போட்டுருக்காங்க. நான் வந்து இதுல red போட்டா தெரியாதுங்கிறதுக்காக நான் வந்து yellow வச்சிருக்கேன். நான் வந்து yellow கொடுக்கறேன். அடுத்தது வந்து black color 3 நிமிஷத்துக்கு வந்து outline போடுது. வந்து black நூல் மாத்தி விட்டுறலாம். இந்த எக்ஸஸ் வந்து அது வந்து என்ன பண்ணோம்னா லூஸா தைக்கும். அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும் இல்ல அதனால வந்து அந்த நூலை வந்து அது தைக்காம கொஞ்சம் லூஸா விட்டுட்டு போகும். நம்ம வந்து அந்த குட்டி சிசர்ஸ் வச்சு கட் பண்ணா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி போட்டுருக்கு. அதுக்கு பின்னாடியும் வந்து நல்ல நீட்டா தான் இருக்கும். கொஞ்சம் அந்த எக்ஸஸ் நூல் இருக்கு. இத நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படினா நீட்டா தான் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் இருக்காது. எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் ரெண்டு ஆட் பண்ணிருக்கேன். ஒரு ஒரு gift-க்கும் வந்து ஒரு ஒரு கலர் கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேக் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இதுல வந்து ஒரு கைப்பிடி வச்சிட்டோம் அப்படினா நல்லா இருக்கும். ஆனா பின்னாடி தான் வந்து இந்த பீயே போட்டுருக்கேனால பேக் பண்ண முடியல. இல்லனா நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா ஒரு பேக் மாதிரி ட்ரை பண்ணலாம். சரி கரெக்ட்டா போட்டு. குண்டு கை. ஹாப்பி வந்து கொஞ்சம் குண்டா இருக்கறனால அவன் பேர் குண்டு கை. கொக்கோ இன்னொரு குட்டியா இருக்கும்ல எப்பவுமே ரெகுலரா ஒண்ணு தந்திருப்பாங்களே அதை வைக்கணும். அப்புறமா இதை வந்து நம்ம அப்படி இங்க ஸ்லைட் பண்ணிட்டு இந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம மாற்றணும். இதுக்கு மாற்றணும். எல்லா எலக்ட்ரிக் மிஷினுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பெடல் அட்டாச்மெண்ட் தான் வரும். இதில் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா தைக்க ஆரம்பிக்கும்.
நம்ம கால் வச்சு ப்ரெஷர் கொடுப்போம். இதெல்லாம் நாட் ஃபார் கிட்ஸ் மக்கள். கிட்ஸு கால் வச்சா ஷாக் அடிச்சிடும். அப்புறம் நம்ம இல்லாதப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பி மட்டும் நம்ம எம்ப்ராய்டரி போட்டோம்ல, அதை மட்டும் அப்படியே அந்த அவுட்லைன்லோடு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் வச்சு தைக்க போகிறேன். அப்போ பி ஹாப்பி மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கப்புறமா ஒரு குட்டியாக ஒரு பில்லோ பண்ணி வச்சுருக்கேன். என்னது இதை வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் நம்ம கேப் விட்டுருந்தோம்னா ஒரு சின்ன பேக் மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். பேக் மாதிரி பண்ணோன்னா நல்லா இருந்திருக்கும். நான் வந்து ரொம்ப முக்கியமாக பண்ணிட்டேன். பக்கத்துலேயே வந்து அந்த ஹனிபி போட்டதுனால இவ்வளோ துணி தான் கிடச்சிது. நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்டைலாக பண்ணலாம்ல. இதை வந்து அப்படி ஓரத்தில் வச்சு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி லேஸ் கொடுத்துருக்கேன். கடை பஞ்சி நாட்டி பஞ்சி உள்ள போ பஞ்சி பஞ்சி பஞ்சி. ஆமாம் ஆமாம் புஷ் பண்ணியாச்சா என்னடா புஷ் பண்ணி. சரி நீ இதை நம்ம லெவல் பண்ணோம் சரியா, அப்போ தானே ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைன்னு கரடு முரடாக இருக்கு பார்த்தியா. அப்புறம் தலை வச்சு தூங்கும்போது தலை வலிக்குமா? அதான் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பேக் மாதிரி அப்படி இல்லைன்னா வந்து ட்ரெஸ்லலாம் இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பண்ணுறேன். அடுத்தது வந்து ஒரு ஏப்ரன் வச்சுருக்கேன். இதில் வந்து மெட்ராஸ் சமையல் அப்படின்னு எழுதலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து கீழே வந்து சின்னதாக டிசைன் கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பேக்கெட் இருந்தது, அதை வந்து தனியாக கழட்டிட்டேன். ஏன்னா இதையுமே நம்ம வந்து தனியாக வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸில் வச்சு கூட நம்ம தைச்சிக்கலாம். அதனால் அதை எடுத்துட்டேன். எனக்கு வந்து நம்ம மெட்ராஸ் சமையலில் வந்து க்ரீன் கலர் இருக்கிறனால க்ரீன் கலர் கொடுக்கணும்னு தான் ஆசை. ஆனால் வந்து க்ரீனை விட இந்த ரெட்டு தான் வந்து கொஞ்சம் கூட பளிச்சுன்னு தெரியும். அதனால தான் வந்து நான் ரெட்டு வச்சுருக்கேன். அது ரெட்டிஷ் பிங்க்டா உனக்கு தெரியாது. பிங்க் அது ஆமாம் என் லிப்ஸ் பிங்க் கலரில் இருக்கா? லிப்ஸ்டிக் போட்டிருங்க. எதுக்கு தங்க? இது வந்து 7 இன்ச் இருக்குது. கரெக்டாக 3.5 இன்ச்சில் வச்சுட்டு மார்க் பண்ணிடும். நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலான லெட்டர்ஸ் வேணும்னா நம்ம இங்கே போய்க்கலாம். ஆனால் இது வந்து ஒரு லெட்டர் தான் எழுதும், ரொம்ப பெருசாக எழுதுறதுனால. அதனால் இங்கே போனோம் அப்படின்னா இந்தந்த ஃபாண்ட்டில் வந்து நம்ம எழுதிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்காக எழுத போகிறேன். இதை வந்து நம்ம பெருசு பண்ணால் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் வந்து 7 நிமிஷம் ஆகுது. கீழே வந்து ஏதாச்சும் டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும். ஏதாச்சும் சமைக்கிற மாதிரி இல்லை வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மாதிரி ஏதாவது போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தேடி பார்த்தேன், ஆனால் எதுவும் அவ்வளவு இதாக கிடைக்கல. மறுபடியும் நான் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணுவேன். இல்லை இப்படியே வச்சா கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா நம்ம பேர் மட்டும் போட்டு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து முக்கியமாக வாங்கின ரீசனே வந்து ஏதாவது பர்சனலைஸ்டாக பண்ணலாம், ஏதாவது கிஃப்ட் யாருக்காவது நம்ம கொடுக்கும்போது அவங்க பேர் எழுதணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ ரீசெண்டாக அத்தை ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ வந்து என் அக்கா பொண்ணுக்கு வந்து அவள் பேர் எழுதி ஒரு சின்னதாக டிசைன் போட்டு கொடுத்தேன். அவளுக்கு வந்து அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு வர மேனுவல் படிக்கிற பழக்கம் இல்லையா, அதனால ஒன்றுனா இப்போ தான் நானே கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னும் நிறைய நம்மளே வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் இனி தான் வந்து படிக்கணும். எனக்கு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்தளவுக்கு இது வந்து அந்தளவுக்கு அழகு வராது தான். ஆனாலும் நம்ம சும்மா கஸ்டமைஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து பண்ணலாம். அப்புறமா வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டெஃபி உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி டெலகிராமில் வந்து காசு கேட்குறாங்க.
நம்மளோட வீடியோ கீழே வந்து ஸ்டெஃபி உலகம்ங்கிற பேர்லேயே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு. நான் வந்து அவங்களோட கமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணால் புதுசு புதுசாக ஐடி க்ரியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் எழுதியிருக்காங்க. நான் வந்து அதை பார்க்குறதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து யாராவது காசு கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அந்த ஐடி வந்து எந்த கிடையாது, நான் வந்து டெலிகிராமில் இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க, அதனால் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். எப்போவுமே வந்து ஆன்லைனில் வந்து காசு கேட்குறாங்கன்னா நம்ம வந்து கவனமாக இருக்கணும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய். டாடா.